இன்றைய முதன்மை செய்தியில், இந்திய கடற்படைக்கென்று புதிதாக அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணைகள் வாங்குவதற்கு பாதுகாப்பு தளவாட கொள்முதலுக்கான குழு ஒப்புதல் வழங்கியிருப்பது பற்றிய ஒரு நேர்முகம் காணலாம். எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இத்துறை நிபுணரும் முன்னாள் ராணுவ அதிகாரியுமான மேஜர் மதன்குமாருடன் நேர்முகம் காண்கிறார். கோபாலகிருஷ்ணன், நீங்கள் தொடரலாம். இந்திய பாதுகாப்புல குறிப்பா பாதுகாப்பு துறைக்கு அதிகப்படியான நிதியை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு ஒதுக்கி கொண்டிருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த முறை பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகள் வாங்குவதற்காக அதிகப்படியான முதலீடுகளை மத்திய அரசு இராணுவத்துறைக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இசார்ந்த விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் இராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. மதன்குமார் சார், வணக்கம். வணக்கம் ஜெயஹிந்த். இராணுவத்துறையில தளவாடங்கள் வாங்குறதுல மத்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த பணிகள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் புதிதாக மேற்கொண்டிருக்கிறாங்க, அந்த தகவல்களை பதிவு செய்யுங்க சார். மிக நன்றி கோபாலகிருஷ்ணன் அவர்களே. இப்போ சமீபத்துல வந்த கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, நம்மளுடைய நாட்டுடைய உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பு, அவங்க சில தீர்க்கமான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 20,000 கோடி மதிப்பிலான 200 பிரம்மோஸ் ரக எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ரக ஏவுகணைகளை கடற்படைக்கு கொடுக்குறாங்க. ஸோ கடற்படையோடைய அடிப்படை கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நாட்டுடைய பவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது. கடந்த ஒரு 3 வருடங்கள்ல இந்திய கடற்படை அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் மட்டும் இல்லாம கல்ஃப் ஆஃப் ஒமான், ஆப்பிரிக்கா போன்ற பல இடங்கள்ல பைரசி மற்றும் தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்டிருக்க பாதிக்கப்பட்ட கப்பல்களை மீட்டெடுத்தது, பல நாட்டு மாலுமிகளை மீட்டெடுத்தது போன்ற செய்திகளை வந்து நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரோம். இப்போ இந்த நேரத்துல இந்த 200 எக்ஸ்டெண்டட் ரக ஏவுகணைகள், பிரம்மாஸ் ரக ஏவுகணைகள் வாங்குவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, சீனாவுடைய கடற்படை 2010 ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஒரு அசுர வளர்ச்சியை வந்து சந்திச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான கப்பல்களை வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய கடற்படையா இன்னைக்கு சீனா இருக்கு. 450 அதிகமான கப்பல்கள் அவங்க கிட்ட இருக்கு. அந்த கப்பல்களை தாக்கி அழிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஆயுதம் தான் இந்த பிரம்மாஸ் ரக ஏவுகணைகள். இந்த 200 ஏவுகணைகள் இவங்க வாங்கும் பொழுது இது பாகிஸ்தானை நோக்கி ஒரு பெரிய ஒரு பொருட்டா நம்ம வந்து இப்ப இது பண்ணல. இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்புல இருக்கக்கூடிய அனைவரும், குறிப்பா பிரதமர் அவர்கள் இருந்து எல்லாருமே, இப்ப சீனாவை எப்படி கட்டுப்படுத்துறது, சீனாவை இந்திய எல்லைக்குள்ள கடல் எல்லைக்குள்ள எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத மட்டும் யோசிக்காம, சீனா நாளைக்கு ஒரு யுத்தம் வரக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்து இப்போ அருணாச்சல், கல்வான் போன்ற பல இடங்கள்ல இந்திய படைகளுக்கும் சீன படைகளுக்கும் தொடர்ந்து மோதல் நடந்து வருதை பாக்குறோம். சோ அந்த இடத்துல மட்டும் சீனாவை வந்து நேரடியா மோதாம கடல்ல ரொம்ப ஒரு அட்வான்டேஜா இருக்கக்கூடிய இந்து மகா சமுத்திரத்துல அந்த இடத்துல சீனாவை அடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த 200 மிசைல், 100 கோடி மதிப்பிலான ஒரு மிசைல், 20,000 கோடியை வந்து இப்போ வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கு பாதுகாப்பு, நம்முடைய பாதுகாப்பு கவுன்சில் CCS. இந்த ஒப்புதல் மூலமாக இந்தியாவினுடைய அந்த பாதுகாப்பு துறையில என்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னு, குறிப்பாக நம்மை நெருங்கி இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கட்டும், இன்னும் வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளும் என்ன மாதிரியான பார்வை இந்தியா மீது இனி வைக்கும்? இல்ல, இனி இப்ப நீங்க உலகத்துடைய ஒரு வலிமையான கடற்படை அமெரிக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 13 அதிகமான விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் இருக்கு. இப்ப அந்த நாடு நினைத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டின் மேலையும் போர் தொடுக்க முடியும் 24 மணி நேரத்துக்குள்ள. அதுதான் நம்ம வல்லரசு அப்படின்றத சொல்றோம். இரண்டாவதா இருக்கக்கூடிய சீனா, தென்சீன கடல் பகுதியை தாண்டி அவங்க வெளியில அதிகமா வந்ததில்லை. அவங்களுடைய கப்பல்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அவங்களோட பவரை வந்து இன்னும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணல. ஆனா நீங்க இந்தியாவை பாத்தீங்கன்னா, இப்ப சமீபமா ஒரு 5 வருட காலங்கள்ல நம்மளுடைய கடற்படை தென்சீன கடல் பகுதிகளில் இந்தோனேஷியாவுடைய கடற்படையோட சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சிகள் செய்தாங்க. குவாட் நாடுகளுடைய உறுப்பினர் நாடுகளோட சேர்ந்து நம்ம எக்ஸசைஸ் மலபார்னு சொல்லக்கூடிய அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம முனைப்போடு நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய போர்க்கப்பல்கள் இன்று கல்ஃப் ஆஃப் ஒமான்ல ஆரம்பித்து நம்மளுடைய ஆப்பிரிக்க நாடுகள் வரை பல இடங்கள்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வலிமையான கடற்படை, அதாவது உங்களுடைய தரைப்படை அப்படின்றது நாட்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸ், அதற்கு ஒரு சப்போர்ட் போர்ஸா வந்து உங்களுடைய விமானப்படை வருது. ஆனா கடற்படை அப்படின்றது கடல் கடந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தான், இன்னொரு நாட்டை நோக்கி இல்ல இன்னொரு ஒரு முன்னொரு சமுத்திரத்தை நோக்கி போறதுக்கு தான் வந்து கடற்படை உங்களுக்கு தேவைப்படுது. சோ அந்த கடற்படையோடைய ப்ரொஜெக்ஷன் இப்ப நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது
உலக நாடுகள் இப்போ இந்தியாவுடைய இந்தியாவை எப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க, எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து மகா சமுத்திரத்தோட ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். இங்க என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அதற்கு பொறுப்பேற்கிட்டு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்ற அந்த ஒரு ஒரு அந்தஸ்தை வந்து இந்தியா பெறுது. அப்ப அப்படி பெறும் பொழுது இந்து மகா சமுத்திரத்துல இருக்கக்கூடிய 9வது சேனல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம மாலத்தீவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய லட்சத்தீப் மினிக்காய் தீவுக்கும் நடுவில் ஒரு ரூட் ஒன்று போகுது. இதன் வழியா தான் கிட்டத்தட்ட 65% கடல் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து வளைகுடா நாடுகள்ல இருந்து தென்னாசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள், சைனா உட்பட அந்த வழியா தான் போயாகுது. இப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஒரு 80 நாடுகளுக்கு இந்த ட்ரேட் ரூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அப்ப இந்த ட்ரேட் ரூட்டோடைய பாதுகாப்பை இந்தியா உறுதி செய்யும் பொழுது நாளைக்கு இந்த நாடுகள் இந்தியாவுடைய நேரடி உறவுலையும் சரி, இல்ல ஒரு வர்த்தக உறவுலையும் சரி, பல பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஒண்ணு கிடைக்குது. நம்ம போய் நெகோசியேட் பண்ணும் பொழுது அது எதை வேணா நீங்க நெகோசியேட் பண்ணலாம், வர்த்தகமா இருக்கலாம், இல்ல பொருளாதாரமா இருக்கலாம், இல்ல எல்லை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம். அதை வந்து நீங்க இந்த இடத்துக்கு நம்ம தான் நான் வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைடர், இந்த இடத்துல எதுவா நடந்தாலும் இந்தியா வந்து பாதுகாக்கும் அப்படின்ற உறுதிமொழியை இப்ப இந்தியா கொடுக்குது. அதை வந்து வரக்கூடிய காலங்கள்ல பல நாடுகள் இதை அங்கீகரிச்சு அதற்குண்டான அந்தஸ்தை வைத்து அதற்குண்டான அந்த கௌரவத்தையும் கொடுத்துதான் இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும். தொடர்ந்து இந்திய ராணுவத்திற்கு மத்திய அரசு செய்து வரக்கூடிய இன்னும் ஊக்கமிக்க விஷயங்கள் என்னன்னா, பட்ஜெட்ல கூட எப்பொழுதுமே அதிகப்படியான நிதி ராணுவத்திற்கு தான் செலவிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்துரு இருக்க தான் செய்யுது, அது உண்மையும் கூட. அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல நீங்க அதாவது இந்த ஒரு பாதுகாப்புக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டும் போது நம்ம காம்பவுண்ட் எதுக்கு போடுறோம், நம்மளுடைய வீட்டுடைய பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு, வேலி அமைக்கிறோம், அதன் பிறகு நம்ம கேமராக்கள் போடுறோம், இப்ப இதெல்லாம் நம்ம போடுறோம், ஒரு செக்யூரிட்டி வைக்கிறோம், ஒரு நாய் வளர்க்குறோம், இது ஒரு அடிப்படை ஒரு ஒரு வீட்டை பாதுகாக்கவே நம்ம இவ்வளவு செக்யூரிட்டி இது பண்ணும் பொழுது நம்மளுடைய ஒரு புறம் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை கொண்ட நாடு, இது வரைக்கும் 3 நேரடி யுத்தங்களை நம்ம கூட செய்த நாடு, தீவிரவாதத்தை ஊக்குவித்து இன்ன வரைக்கும் பல உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டு இருக்கோம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் நமக்கு போயிருக்கு. இன்னொரு பக்கம் சீனா உலகத்தோட 2வது மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு, அதுவுமே ஒரு யுத்தத்துல நம்ம வந்து சந்திச்சிருக்கிறோம். தொடர்ந்து எல்லைகள்ல பல பிரச்சனைகளை வந்து கிளப்பிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் அளவுக்கான எல்லை இருக்கு சீனா கிட்ட இருக்கு, இன்னொரு ஒரு 3500 கிலோமீட்டர் எல்லை வந்து நம்ம கிட்ட பாகிஸ்தான்ல இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு அதாவது 2 அணுசக்தி நாடுகள், அணு ஆயுதத்தை கொண்ட நாடுகள், ரெண்டுமே இந்தியாவுக்கு எதிரான நாடுகள், மிகவும் அதிகமான நில எல்லையை கொண்ட நாடுகள், இந்த 3 காரணங்கள் இருக்கும் பொழுது பாதுகாப்பு, தேசத்தோட பாதுகாப்புல நம்ம வந்து ஒரு சமயம் ஒரு இதுல கூட நம்ம வந்து அசாதாரணமாவோ இல்ல கேஷுவலாவோ எடுத்துட்டு போக முடியாது. அப்போ இந்த 2 நாடுகளுடைய இராணுவம், அவங்களோட வலிமை என்ன, நம்ம எதிரியோட வலிமையை வைத்துதான் நம்ம சில விஷயங்களை வந்து முடிவு பண்ணும். சோ எதிரியோட வலிமை என்ன அப்படின்றத கணக்கு பண்ணி, எதிரி என்னென்னலாம் நமக்கு எதிராக கணக்கு போடுறாங்கன்றதையும் நம்ம பார்த்து அதற்கு உண்டான இராணுவ வலிமையை வந்து இந்தியாவை வந்து அவசியமா மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இதை நம்ம வந்து எதுக்கு செலவு பண்றோம் அப்படின்னு நீங்க அந்த கோணத்துல பார்க்காம, இப்பவுமே ஒரு 2% நம்மளுடைய GDP அளவுக்கு தான் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 2% நம்மளுடைய பொருளாதாரம் அதிகரிக்க அப்சல்யூட் வேல்யூல கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய த்ரெட், இன்னைக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த நாடுக்குமே இந்த அளவுக்கான அச்சுறுத்தல் வந்து கிடையாது. அப்ப பாதுகாப்பு அப்படின்றத நம்மள உச்சபட்ச ப்ரையாரிட்டியா தான் நம்ம நாடு வந்து எடுத்துட்டு போகணும். அரசாங்கங்கள் எத்தனை மாறினாலும் பாதுகாப்பு, நாட்டுடைய பாதுகாப்பு அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஈஸியா எடுத்துட்டு போக முடியாது. இந்த 2 நாடுகளுடைய கட்டாயம் நமக்கு வந்து இந்த 2 நாடுகளுடைய அந்த வலிமையும் சரி, அவங்க இருக்கக்கூடிய அந்த இரண்டுமே நண்பர்கள் கிடையாது, 2 நாடுகளுமே நண்பர்கள் கிடையாது, நம்ம கிட்ட யுத்தங்கள் செய்த நாடுகள். அப்ப இதை நம்ம லைட்டா எடுத்துட்டு போக முடியாது. அப்ப பாதுகாப்புக்கு நம்ம குறிப்பிட்ட அளவு கண்டிப்பா செலவு செய்துதான் ஆக வேண்டும். இப்போ வாங்கி இருக்கக்கூடிய அந்த பிரம்மோஸ் அதுக்கான அலோகேஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இன்னும் என்னென்ன தளவாடங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம எக்யூட் பண்ற விஷயங்கள்ல நீங்க சொன்னீங்க நமக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கதான் செய்யுது அப்படின்னு, இன்னும் நிறைவா இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற சொல்லுவீங்களா நீங்க, இல்ல இப்போதே நம்ம ஒரு தன்னிறைவான பாதுகாப்பு திட்டத்துக்குள்ள இருக்கும் அப்படிங்களா? இல்ல இல்ல ஒரு இது இந்த ஒரு பயணம் வந்து இப்பதான் துவங்கி இருக்கு.
பாரத பிரதமர் அவர்கள் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு அறிவிக்கும் போது சுயசார்பு கொள்கையை குறிப்பா டிஃபென்ஸ வந்து நம்ம வந்து ரொம்ப பார்க்கணும். ஏன்னா உலகத்திலேயே அதிகமா மூன்றாவது மிகப்பெரிய நாடு ராணுவ தளவாடங்களை இம்போர்ட் பண்ண இறக்குமதி செய்யக்கூடிய நாடு வந்து இந்தியா. அப்போ இந்த அளவுக்கு பணம் அந்நிய செலவாணி வெளியில போகும் பொழுது நம்ம இதே நிலைமையில தொடர்ந்து போயிட்டு இருக்க முடியாது. இன்னொரு நாட்டை நம்பி மட்டும் நம்ம வந்து நம்மளுடைய பாதுகாப்பு தளவாடங்களை வாங்க முடியாது. அப்போ நம்ம சொந்தமா தயாரித்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இங்க வந்து சுயசார்பு அப்படின்றது பல நிறுவனங்கள் உள்ள வரணும். இந்த கடந்த 4 வருடங்கள் குறிப்பா கடந்த 5 வருடங்கள் என்னால சொல்ல முடியும், பல நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்னைக்கு பாதுகாப்பு துறையில வந்திருக்கு. பல சிறு நிறுவனங்கள் இது கல்லூரிகள் ஐஐடி மெட்ராஸ் போன்ற கல்லூரிகள் கூட இன்னைக்கு நேரடியா இன்னைக்கு ராணுவ தளவாடங்களை வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. ராணுவத்தை முதல் முறையா இப்பதான் என்ன தேவை இருக்குன்னு அந்த கதவுகளே இப்பதான் திறந்துடப்பட்டிருக்கு. இது நம்ம வந்து 90களில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ ஏற்றுமதியில ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற நாடா இன்னைக்கு இந்தியா இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருந்திருக்கு. பட் இந்த பயணம் இப்ப துவங்கி இருக்கு. நம்ம 100% சுயசார்புல இருக்கமா அப்படின்னு நிச்சயமா இல்ல. உதாரணத்துக்கு நம்மளுடைய தேஜஸ் ரக போர் விமானங்கள், அதுல இருக்கக்கூடிய உபகரணங்கள் அனைத்தும் இந்தியால தயாரிக்கப்பட்டாலும் ஒரு 65% தயாரிக்கப்பட்டாலும் அந்த அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இதய பகுதி அதோட இன்ஜின் அப்படின்றது நம்ம அமெரிக்கால இருந்தா வாங்கிட்டு இருக்கோம். இதே நீங்க பிரம்மாஸ் ரக ஏவுகணைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92% வந்து இந்தியாலே தயாரிக்கப்பட்டிருக்கு. பிரம்மாஸ் ஒரு வெற்றி நம்மளுடைய வெற்றி கனி. அதே மாதிரி நீங்க நம்மளுடைய போர்க்கப்பல் INS விக்ராந்த் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் அதுலயுமே வந்து கிட்டத்தட்ட 80% வந்து இந்தியாலே தயாரிக்கப்பட்ட உபகரணங்கள் தான் நம்ம போட்டிருக்கோம். சோ அந்த பயணம் இப்ப துவங்கி இருக்கு. இதோடைய முழு வீச்சு இப்ப உதாரணத்துக்கு பிரம்மாஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அதை வந்து இப்போ பிலிப்பைன்ஸுக்கு $375 மில்லியன் அளவுக்கான ஒரு ஆர்டரை கொடுத்து இப்ப முதல் முறையா பிலிப்பைன்ஸ் நாடு நம்மளுடைய ஏவுகணைகளை வாங்குது. 2025 $5 பில்லியன் அதாவது கிட்டத்தட்ட 40,000 கோடி அளவுக்கான ஏற்றுமதி டார்கெட்டை வந்து இப்ப பிரம்மாஸோடைய அந்த விற்பனை நிறுவனம் வந்து அரசு நிறுவனம் வந்து டார்கெட்டா வச்சிருக்கிறாங்க. சோ இந்த பயணம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நம்ம லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம். சீனா வந்து இது ஒரு 90களில் ஆரம்பித்தாங்க. 2000 ரொம்ப எஃபெக்டிவா அதை கொண்டு வந்தாங்க. நாம இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னொரு 10 வருட காலத்துல நம்ம வந்து ஒரு கணிசமான அளவு சுயசார்பு அடைஞ்சிருப்போம். அதே மாதிரி ஒரு கணிசமான அளவுக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடா இந்தியா வந்து உருவாகி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகள் ஆயுதங்கள் வாங்கும் போது ஒன்னு அவங்க அமெரிக்கா நாட்டோ அந்த நாடுகள் கிட்ட வாங்கி ஆகணும். அப்ப நீங்க வந்து அமெரிக்காவுடைய பல கண்டிஷன்ஸ்க்கு நீங்க ஒத்து வந்தாதான் அவங்க வந்து அதை கொடுப்பாங்க. இல்லாட்டி நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணும். ரஷ்யா கிட்ட நீங்க ஆயுதங்கள் வாங்கினீங்கன்னா அமெரிக்காவுடைய எதிர்ப்பு அவங்களுடைய பொருளாதார தடைகள் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். மூணாவது சைனா. சைனா ராணுவ உற்பத்தியில பெரிய ஒரு நாடா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணா கூட அவங்களுடைய தளவாடங்களுடைய குவாலிட்டி அதோடைய தன்மை அப்படின்றது ரொம்ப வீக்கா தான் இருக்கு அப்படின்றது பாகிஸ்தான் ராணுவமே இன்னைக்கு ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நமக்கு ஒரு நியூட்ரல் நாடா எந்த அணியிலையும் சாராத ஒரு வளர்த்து வெகு வேகமாக வளர்ந்து வரும் ஒரு ஆசியால மிகப்பெரிய சக்தியா வளர்ந்து வரும் ஒரு நாடா இந்தியாவை வந்து உலக நாடுகள் பார்க்கும்போது நேச்சுரலாவே நமக்கு வந்து அந்த மார்க்கெட் இருக்கு. சோ அதை நோக்கி இப்ப நம்ம பயணத்தை வந்து துவக்கி இருக்கோம். நிச்சயமா நம்மளுடைய இளைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் இந்த பயணத்தை அடுத்த ஒரு 10 வருட காலத்துல ஒரு வெற்றிக்கு அழைச்சு கொண்டு போவாங்கிறது என்னோட நம்பிக்கை. எல்லாத்துக்குமே ஒரு இமீடியட் காஸ் அப்படின்னு உண்டு சார். ஒரு ஒரு பாதுகாப்புக்கு அவசரமாக நம்ம அதிகப்படியான நிதியை ஒதுக்குறோம், இல்ல அதிகப்படியான பாதுகாப்பு உபகரணங்களை நான் வாங்குறோம்னா ஏதாவது ரீசெண்டான ஏதாவது காசஸ் இருக்கா? இதுக்கு ரெண்டு விதமா நீங்க பாக்கலாம். நிச்சயமா நீங்க சொல்றது கரெக்ட். இந்த கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டிக்கு முப்படைகளோட தளபதிகள், ராணுவ தளபதி, நம்மளுடைய உளவுத்துறையோட தளபதிகள் இவங்க எல்லாருமே உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டவங்க இதற்கான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை வந்து நம்ம த்ரெட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாதம் மாதம் இந்த அறிக்கையை வந்து எங்க இருந்து நமக்கு அச்சுறுத்தல் அதிகமாகுது, சீனா என்ன செஞ்சுட்டு இருக்கு, சீனா என்ன விதமான ஏவுகணைகளை சோதிக்குது, சீனா படைகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சில இடங்கள்ல இப்ப உதாரணத்துக்கு இந்த அறிவிப்பு சி கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோட அறிவிப்பு வரும் பொழுது அதுல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இந்தியாவுடைய தரைப்படைக்கு இந்தியன் ஆர்மிக்கு புது ஒரு படைப்பிரிவை உருவாக்கி இருக்கிறாங்க. 18 கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல பரேலி நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு புது படையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு 45,000 வீரர்களை கொண்ட புது படை. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லே லடாக் பகுதிகளில் ஆரம்பித்து இந்த பக்கம் சிலிகுடி வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 3,500 கிலோமீட்டர் எல்லை, இரண்டு மாநிலங்கள் எல்லை மாநிலங்கள், ஒன்னு இமாச்சல் இன்னொன்னு உத்தராகண்ட்,
அந்த மாநிலங்கள் அந்த இருக்கக்கூடிய எல்லைப்பகுதிகள் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு அங்க பிரச்சனைகள் இது வரைக்கும் இந்தியாவுக்கும் சீனாக்கும் வந்தது இல்லை. ஆனா இப்ப வந்து ஒரு 45,000 வீரர்களை வந்து அங்க நோக்கி நம்ம கொண்டு போறோம். அப்ப நிச்சயமா அந்த இடத்துல ஏதோ ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்றத அரசாங்கம் வந்து கணிச்சிருக்காங்க. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ப்ரீஎம்டிவா இப்ப வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஷார்ட் டேர்மா, லாங் டேர்மா நம்மளுடைய ராணுவம் அப்படின்றது பிரிட்டிஷ் அரசாங்கத்துல இருந்து அப்படியே மருவி நம்ம அதுல இருந்து பல இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்ப கடைசியா நம்ம செய்த ஒரு முழு யுத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971, பிறகு கார்கில் போர் 1999. இந்த காலகட்டங்கள்ல இருந்த யுத்தக்களம் வேறு, இன்று இருக்கக்கூடிய யுத்தக்களம் வேறு. உங்களுடைய இரு எதிரி நாடுகள், சீனா ஒரு கணிசமான அளவுக்கான நவீனமயமாக்கல இன்னைக்கு அவங்க ராணுவத்துல செஞ்சு முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் சீனாவுடைய ஆதரவுனால சில வேலைகளை அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து இங்க ரிலாக்ஸா உட்கார முடியாது. இத வந்து ஒரு போருக்கும் இன்னொரு போருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பீரியட், நம்ம பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அமைதியா இருக்கு அப்படின்னு. அந்த பீரியட்ல ஒரு 10 வருடம் 15 வருட காலம் பிளானை வச்சு நம்மளுடைய ராணுவத்தை வந்து வெகு வேகமா இன்னொரு பிரச்சனை வரத்துக்குள்ள, நம்ம ஒரு யுத்த களத்தை சந்திக்கிறதுக்குள்ள, இன்னைக்கு தீவிரவாதம் காஷ்மீர்ல கட்டுப்பாட்டுல இருக்குது, பெரிய அளவு தீவிரவாதம் ஆல்மோஸ்ட் 80% ஒடுக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த மாதிரியான ஒரு பீரியட்ல நீங்க ராணுவத்தை நவீனமயமாக்குறதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் இன்னைக்கு பல திட்டங்கள் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ராணுவத்துல நீங்க பாத்தீங்கன்னா அக்னிபத் திட்டம், நம்மளுடைய வீரர்கள் எங்கிருந்து வருவாங்க, எத்தனை காலம் பணி செய்வாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப ராணுவ தளவாடங்கள் கணிசமான அளவுக்கு வந்து மாறிட்டு வருது, புது புது ராணுவ இது வந்து மாறிட்டு வருது. ஒரு காலத்துல ராணுவத்துல ஒரு வீரனா சேரக்கூடிய தகுதி வந்து கல்வி தகுதி 8வது பாஸ் இருந்துச்சு, பிறகு 10 ஆச்சு, பிறகு 12 ஆச்சு, இப்ப டிகிரி அளவுக்கு வந்துருச்சு. சோ வெகு வேகமா தளவாடங்கள் மட்டும் இல்லாமல் வீரர்கள், போர் யுக்திகள், இது எல்லாமே நம்ம மாடர்னைஸ் பண்ணிட்டு வரோம். ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கக்கூடிய த்ரெட்டு, இன்னொன்னு வரக்கூடிய காலங்கள்ல ஒரு வலிமையான ராணுவத்தை நம்ம மாத்தணும் அப்படின்ற போது இந்த நவீனமயமாக்கலுக்கான பல திட்டங்களை வந்து அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இப்ப இந்த ராணுவ தளவாடங்கள்ல புது வாரியான ராணுவ தளவாடங்களை உள்ள கொண்டு வருது. சார், ராணுவ தளவாடங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல இதெல்லாம் தேர்தல் வருகிற, போர் வருகிற காலகட்டங்களில் ராணுவ தளவாடங்களுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்வதும் அதற்கான முக்கியத்துவம் கொடுப்பதும் ஒரு பங்கு. ஆனா தேசம் தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு சூழல்ல இருக்கும் போது அதை இதை ரிலேட் பண்ண முடியுமா? இல்ல இல்ல இல்ல, இது வந்து வருட வருடம் பட்ஜெட் பிறகு, பட்ஜெட்டுக்கு பிறகு ராணுவம் இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்றது நாட்டோடைய உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு. அதோட ஒரே வேலை வந்து நாட்டோடைய பாதுகாப்பை உறுதி செய்வது. வெளியில இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள், உள்ள இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் தான் நாட்டுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யறது. அப்ப அந்த உறுதி செய்யக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த கமிட்டிக்கு வந்து தேர்தல் காலம், தேர்தல் அற்ற காலம். உதாரணத்துக்கு 1999 நம்ம கார்கில் யுத்தத்தை சந்திக்கும் போது நம்ம கிட்ட ஒரு அரசே இல்லை, தேர்தலை நோக்கி அப்பதான் நம்ம போயிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு போர் வந்து நம்ம வந்து தோங்க வேண்டியதா போச்சு. சோ இதோடைய அறிவிப்புகள் அப்படின்றது ரெகுலரா அந்தந்த டைம்க்கு, பட்ஜெட் பார்லிமெண்ட்ல போட்ட பிறகு, தாக்கல் செய்த பிறகு இந்த முப்படைகளும் தங்களுடைய தேவைகளை வந்து அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க. இந்த தேவைகள் வந்து எங்களுக்கு இருக்கு, ஏவுகணைகள் தேவை, இது எங்களுக்கு தேவை அப்படின்றத ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்டை எடுத்து படிச்சுட்டு அதற்கான ஆய்வறிக்கையும் கூட இருக்கும். இது ஏன் உங்களுக்கு தேவை, எதுக்காக நீங்க இதை கேட்கறீங்க, எங்களுக்கு இந்த அச்சுறுத்தல் இருக்கு, இது தேவைப்படுது. இப்போ வீரர்கள் வந்து இப்போ சியாச்சின் போன்ற கடுமையான பகுதிகளில், குளிர் பகுதிகளில் எங்களுக்கு வந்து நவீன உடைகள் தேவைப்படுது அப்படின்ற போது, இதுல அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி ஏஓஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, இந்த தேவை இருக்குன்றதை நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்றதான் ஏஓஎன். அது முதல் கட்டம். இப்ப தேவையை வந்து நீங்க அங்கீகரிச்சிட்டீங்க, இப்ப அதுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன? இப்ப சிசிஎஸ் அப்படின்ற பாதுகாப்பு கமிட்டியில பிரதமரும் இருக்கிறாங்க, நிதியமைச்சரும் இருக்கிறாங்க, பாதுகாப்பு துறை அமைச்சரும் இருக்கிறாங்க. சோ நிதியமைச்சர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ல இந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம இவ்வளவு வந்து ராணுவத்துக்கு ஒதுக்கோம், இவ்வளவு எதுக்கு ஒதுக்கோம் சொல்லியானா அப்ரூவல் வந்து ரெண்டாவது ப்ராசஸ். இது வருட வருடம் இதே நேரத்துல தான் நடக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இப்ப கல்வான் மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது 2 முறை 3 முறையெல்லாம் கூட கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி வந்து எமர்ஜென்சியா கூடியிருக்கிறாங்க. ஆனா பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு ரொட்டீனா பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்துல தேர்தலும் வருது, ஒரு கோயின்சிடன்ஸா கூட நம்ம பார்க்கலாம். மதன் சார், இந்திய ராணுவம் எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதற்கான வீரியம் எந்த அளவிற்கு வலிமையாகி இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை நம்முடைய நிகழ்ச்சியில வந்து பதிவு செய்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார்.
நன்றி கோபாலகிருஷ்ணன் சார், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, ஜெய்ஹிந்த்.